ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் கதைமாலையோட வணக்கம். பிரிக்க முடியாதது என்னவோ, கல்கியும் பொன்னியின் செல்வனும். கல்கிங்கிற பேர்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தியோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், கல்கியோட சிவகாமியின் சபதம் நாவல உங்களுக்காக கதை மாலையில சொல்ல போறோம். அதை பத்தின தகவல்களை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் கதைமலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. கல்கியோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் 1899 செப்டம்பர் 9ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற புத்தமங்கலம்ங்கிற ஊர்ல பிறந்தாரு. ஆரம்ப கல்வியை புத்தமங்கலத்திலேயே முடிச்சுட்டு திருச்சியில இருக்கிற தேசிய உயர்நிலை பள்ளியில சேர்ந்தாரு. 1921ல காந்தியடிகள் ஒத்துழையாம இயக்கம் தொடங்கின போது அவரோட கொள்கைகள் பிடிச்சிருந்தனால படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. படிப்பை பாதியிலேயே விட்ட அவரு படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் படிக்க எடுத்தா கீழே வைக்கவே முடியாத அளவுக்கு சிறுகதைகள், சரித்திர நாவல்கள், சமூக நாவல்கள், கட்டுரைகள், பயண கட்டுரைகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள்னு எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு. அதுக்கு பொன்னியின் செல்வன் தான் சாட்சி. 1922ல சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டதுக்காக ஒரு வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது அவருக்கு. 1923ல நவசக்திங்கிற பத்திரிகையில துணை ஆசிரியரா வேலைக்கு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் ராஜாஜியோட விமோச்சனம் பத்திரிகையை எடிட் செய்யற வேலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆனந்த விகடன் பத்திரிகையில வேலை செஞ்சாரு. அவர் தனியா பத்திரிகை ஆரம்பிச்ச போது அவர் மனைவியோட பேர் கல்யாணியையும் தன்னோட பெயரையும் சேர்த்து கல்கிங்கிற பேர்ல ஆரம்பிச்சாரு. விஷ்ணுவோட அவதாரமான கல்கி நினைவாகவும் இந்த புனை பேர்னு சொல்லியிருக்காரு. சரித்திர நாவல், சமூக நாவல் ரெண்டு துறையிலயுமே சிறந்த நாவல்களை எழுதியிருக்காரு கல்கி. அவர் எழுதிய முதல் வரலாற்று நாவல் பார்த்திபன் கனவு. இந்த நாவல்ல வர சோழ நாட்டு வீரர்களை இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை மனசுல வச்சுதான் கல்கி எழுதினாராம். சிவகாமியின் சபதம் நாவல் முதல்ல ரேடியோக்கு நாடகமா எழுதி அதுக்கப்புறம் புத்தகத்துல நாவலா வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் கல்கி எழுதினதுதான் பொன்னியின் செல்வன். அவர் எழுதின வரலாற்று நாவல்களால கல்கி இதழ் 70,000 பிரதிகள் விற்று இந்திய அளவுல சாதனை படைச்சுது. 1945ல MS சுப்புலட்சுமி நடிச்சு வெளிவந்த மீனா படத்தோட கதை வசனம் எழுதினது கல்கி தான். அந்த படத்துல வந்த 12 பாடல்கள்ல 5 பாடல் கல்கி எழுதினது. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கும் நம்ம காதுல ஒளிச்சுக்கிட்டு இருக்கிற காற்றினிலே வரும் கீதம். கல்கி கர்நாடகம்ங்கிற பேர்ல அவர் எழுதின இசை விமர்சனங்கள் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். மதுவிலக்கு, சாதி ஒழிப்பு, காந்திய கொள்கைன்னு எல்லாத்தையும் தன்னோட நாவல்ல சேர்த்துடுவாரு கல்கி. கல்கி எழுதின தியாகபூமிங்கிற நாவலை திரைப்படமா எடுத்தாங்க. அந்த படத்துல இருந்த தேசபக்தி பாடல்கள், விடுதலை போராட்ட காட்சிகளை பார்த்த பிரிட்டிஷ் அரசு திரைப்படத்துக்கு தடை விதிச்சாங்க. தடை உத்தரவு வரப்போதுன்னு முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் சுப்பிரமணியனும் SS வாசனும் அன்னைக்கு விடிய விடிய மக்களுக்கு இலவசமா படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. தியேட்டர் நிறைய மக்கள் கும்பல், இடைவிடாம திரும்ப திரும்ப படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. சமஸ்கிருதமும் தியாகராஜரோட தெலுங்கு கீர்த்தனைகளும் பரவலா இருந்த அந்த காலத்துல தமிழ் இசை வளர்ச்சிக்காக சதாசிவம் சுப்புலட்சுமியோட சேர்ந்து பாடுபட்டு இருக்காரு கல்கி. தமிழ் இசை பத்தின கல்கியோட கருத்துக்களை தரம் குறையுமாங்கிற பேர்ல புத்தகமா வானதி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு. பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்ட ரொம்ப முயற்சி எடுத்தாரு கல்கி. 1953ல தி இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி சங்கீத கலாசிகாமணி விருது கொடுத்து அவரை கௌரவப்படுத்துச்சு. 1954 டிசம்பர் 5ல கல்கி இறந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதின அலையோசை நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. கல்கியின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கிட்டதால நிறைய வெப்சைட்ல அவரோட படைப்புகள் எல்லாமே கிடைக்குது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க இருந்து படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு டாடா பாபே சொல்லிக்கிறது கதை மாலையிலிருந்து அம்ருதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கதை மாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.